மாமல்லபுரம் அருகே கஞ்சா வாங்க பணம் தராத தாயை கட்டையால் அடித்து கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் ஒத்துவாடி பகுதியில் வசிப்பவர் பத்மினி. இவர் அதே பகுதியில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் விரும்பி வாங்கும் சங்கு, மணி, துப்பட்டா, துணிப்பை இவைகளை சாலையோரம் போட்டு விற்பனை செய்து வந்தார். இவரது இளைய மகன் முரளி கஞ்சா போதைக்கு அடிமையாகி வேலைக்கு போகாமல் இருந்து வந்தார். இந்நிலையில் கஞ்சா போதையில் இருந்த முரளி தாய் பத்மினியிடம் பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டார். பத்மினி பணம் தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த முரளி தாயை கண்பிடித்தனமாக தாக்கியுள்ளார். அவரது அலரசத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து மாமல்லபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து முரளியை தேடி வந்தனர். தாய் இறந்தது கூட தெரியாத அளவிற்கு போதையுடன் அதே பகுதியில் பதுங்கியிருந்தார். அதன் பின்னர் போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.